ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிடிஎஃப் பைக் இருக்குது பார்த்தீங்களா, கவாஸ்கி லாலிபாப், அதாவது லாலிபாப் பைக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிடிஎஃப் பைக். அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் மோட்டர் பைக்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு எவ்வளவு, இதில் வந்து எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா கேஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய எஸ்டி மோட்டர்ஸ் கேம் ப்ளே போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதை கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உன்னால் செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், இல்லைனா டச் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துட்டு நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆப்ஷன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்கறத பார்த்தீங்கன்னா பைக்கர், இதோ வைக்கிறேன் பார்த்தீங்களா, முன்னாடி உட்கறத பார்த்தீங்கன்னா பைக்கர். இப்போ நான் வந்து இவன் வச்சுக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு ஆள் அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஆள் வைக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்கலாம். இவ்வளோதான் இந்த சிம்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டாம்னா பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் நம்ம டிடிஎஃப்போட பைக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கொடுத்துக்கலாம். வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேறு லெவலானு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக இருக்கும், கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எப்படி ஸ்டன்ட் பண்ணுறது, அது டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், மறக்காமல் போட்டுடலாம். ஓகே, ஓகே, எஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கில் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏற்று மேலே வந்துடலாம். நம்மளுக்கு வந்து ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்ட்ரைட் ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படுது. அதாவது இந்த ட்ரெயினிங்கும் வராமல் கிளியராக ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்திங்கன்னா ரோடு தேவைப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இதோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஸ்ட்ரைட் ரோடு கைஸ். இதில் வந்து நம்ம வீலிங் ஸ்டென்ஸ் நான் இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா வந்து வீலிங் ஸ்டென்ஸ் பார்த்திங்கன்னா பாதி பார்த்திங்கன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா நான் பண்ணுவேன். ஓகே, எனிவே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் பார்த்திங்கன்னா எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்போம். நான் டிடிஎஃப் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேன், 245 கிட்டே பார்த்தீங்கன்னா போணுச்சு, எனக்கு தெரிஞ்சு 245 கிட்டே கொடுத்துன்னு போணுச்சு. இந்த கேமில் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு தெரியும், இல்லைன்னா இந்த கேமரா நான் வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தெரியும் எவ்வளோன்னு. எந்த டேர்னிங் வரக்கூடாது, இந்த டேர்னிங் மட்டும் வருங்க, இதை மட்டும் எப்படியா ஃபினிஷ் பண்ணுறேன்னு டேர்ன் பண்ணும்போது ஸ்பீடு தெரியும், அதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்பீடு போக போக பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆடுது. ஓகே, எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்க்கலாம். ஓகே, 237 கைஸ், மொத்தமாக அந்த பைக்கோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 237. இந்த பைக்கோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா மொத்தமே அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் நான் எனக்கு அந்த நடுவில் சொன்னோம்ல டிடிஎஃப் பார்த்திங்கன்னா அப்படி திருக்கி திருக்கி பார்த்திங்கன்னா 245 பார்த்திங்கன்னா அதில் போணுச்சு, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 237 தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து போயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கும் ரியல் லைஃப்கும் கொஞ்சம்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், ஆனால் நம்ம பாராட்டே ஆகணும், ஏன்னா அப்படி ரியலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் எப்படி அதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு காமிக்கிறேனே. அது பார்த்திங்கன்னா ஏதோ பில்டிங் கிட்ட போய் நின்றுட்டு அது செக் பண்ணது வருதான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம் அது எப்படியோ கைஸ். எப்படியோ பார்த்தீங்கன்னா பேர் தெரியும், வெயிட் பண்ணுங்க. ஐயோ லேசாக அடித்தாலே பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுவேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் தெரியும், வெயிட் பண்ணுங்க, நான் இந்த சைட் டைம் பண்ணிக்கலாம்.
டிசைன் கேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேர் தான் பார்ப்பேன். தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆ ஓகே ஓகே இப்படி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவாஸ்லின்னு தெரியுதாங்க. எஸ் அதை கூட அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வச்சுருக்காங்க. அதனால் உண்மையிலேயே பாராட்டியே தான் ஆகணும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கவாஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை காமிக்க மாட்டாங்க கவாஸ்கி பார்த்தீங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. முன்னாடி இண்டிகேட்டரும் அதே மாதிரி தான். அப்படியே முன்னாடி இருக்க ஹெட்லைட்டு ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குங்க கைஸ். ஏன்னா நம்பவே முடியல. நீங்களே பாருங்கள் சும்மா கெத்தாக இருக்குது. வண்டியில் உள்ள லைட்டு பின்னாடி இருக்கிறது தான் கெத்தாக பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். வேற லெவலாக இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே ரோடு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை வெயிட் ஆகும் போது நம்ம பிடிச்சிக்கலாம். இதிலே பண்ணலாம். என்னென்னா இதில் வந்து ஊடையில் வண்டி வரது பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே இதிலே பண்ணலாம். ஓகே இந்த பைக்கில் வந்து ஸ்டென்ட்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கே புரியும். உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் நம்ம இந்த ரோட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வீலிங் அடிக்கலாம் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக் வீலிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் வீலிங் இருக்கும். சும்மா வேற லெவலில் இருக்குன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பைக் வச்சு நிறைய ஸ்டென்ஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஓகே நான் இதான் சொன்னேன். பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே விழுந்துருவோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இந்த பைக்கில் இந்த இதான். நம்ம வந்து கேமிங் லைஃப்லேயே இப்படி தத்தளியோம்னா அவர் ரியல் லைஃப்பில் எவ்வளோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அதெல்லாம் பண்ணுறது. ஐயோ சைடு கேமரா வச்சு ஃப்ரண்ட் கேமரா வைக்க மறந்தே போயிட்டேன். முன்னாடி எந்த வெஹிக்கல் வருது எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகே நம்ம வந்து பின்னாடி போலீஸ் கேஸ் வேறு ஆகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி பின்ன போலீஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டென்ஸ் பண்ணலாம். ஓகே இதாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஸ்டென்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதுதான் கேஸ் நம்ம பைக்கோட ஸ்டென்ஸ் மொத்தமே இவ்வளோ தான். அதுக்கப்புறம் மொத்தமே இவ்வளோ தான் இல்லை. இன்னும் ஃப்ரண்ட் வீலிங்லாம் இருக்கலாம். எல்லாம் காமிக்கணும்ங்களா? அது காமிச்சா தானே இன்னும் ஃப்ரெண்ட் மெயிலிங் அதெல்லாம் இருக்குல்ல கைஸ். எல்லாம் காமிச்சிருவோம். ஓகே வண்டியை மெதுவாக கீழே இறக்கிக்கலாம். பின்னாடி சைலன்சர் வந்துக்கிட்டே இருக்குங்க கைஸ். இது எப்போ முடியுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ இருக்க பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். எப்போ முடியுதுன்னு பார்ப்போம் எவ்வளோ நேரம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதாவது சாக்கப் சார் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் போலீஸ் வந்து சைலன்ஸ் சார். இதோ இங்கே தானே கேட்டு இங்கேயே நிற்போம் ஒருதல் என்பவும் இங்கே இங்கேயே கேட்டது. இதோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது பின்னாடி. சாக்கப் சார் செக் பண்ணணும்னு பார்த்து அவ்வளோ மாட்டுக்காங்களே என்ன. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். போலீஸ் கேஸ் ஆகிட்டுலாம். ஒரு மாதிரி நல்லா இருக்குது கிளஸ் பின்னாடி அவன் தோட்டிக்கிட்டு வருவானா ஒழுங்காகவே பண்ண தோணுது. அதுதான் ஒழுங்காகவே பண்ண தோணுதா? அதுதான் நம்ம வந்து போலீஸ் கேஸ் வந்து அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த அத்தனை தன்னை இருக்கிட்டு இருக்கோம். ஐயோ பின்னாடியே வரட்டான்டா. ஏய் எப்படியாவது முன்னாடி போகணும் கைஸ். எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டோன்னு வைங்க. அவனுக்கு வந்து ஒன்றும் நம்ம தெரியாதாலும் சரி விட்டுருவோம் அப்படி. ஐயோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் வந்திருக்கு. அங்கே பார்க்கவே இல்லை ஸ்பீடாக போயிட்டேன். நம்ம வந்து இந்த கேமில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்பீட் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும். அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்து பண்ண ஸ்பீடு 100 போலீஸோ இல்லை என்ன அப்படி சாவா அப்படிதான். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ் வந்துருப்பேன். எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் போகுதுன்னு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லணும் இல்லையா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போகணும். சக்ஸஸ் போனால் நம்ம இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் போய் ஆகணும். எப்படியாவது இந்த இடத்துக்கு போகணும். எங்கே வந்தானே போலீஸ் கேஸு இதாக முடியுது. நம்மளே வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
ஐயோ ஓட்டுறீங்க வண்டியை, இதுதான் பேசிக்கிட்டே வெளியே அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்மா எப்படி இடம் ஆகிட்டான் இந்த ரோடு தான். ஓகே போலீஸ் ஸ்டேஷன் தாட்டி ஆயிடக்கூடாது, ஏன்னா 100 ரூபாய் கொஞ்சம் ஸ்பீட் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஓகே கொஞ்சம் இடத்துல நின்றுக்கலாம், 100 ரூபாய் ஸ்பீட் தாண்ட வேண்டாம். ஆனால் கையை நம்மளே முடிச்சிருந்தாங்க ஸ்பீட் தெரியாமல். ஓகே சாக்கப் சார் செக் பண்ணேன், சரி நேரம் கிடைத்து விட்டது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா மேலே போகணும். அதாவது மேலே பார்த்திங்கன்னா நிறைய வீடெலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த வீட்டுக்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து ஒரு ரூட்டை நடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே சாக்கப் சார் பார்த்திங்கன்னா பாய் என்னே சாக்கப் சார் பார்த்திங்கன்னா செக் பண்ணிட வேண்டியதா. ஓகே இதில் தான் சொன்னோம்ல இங்கேயாவது பார்த்திங்கன்னா ஒரு வீடாக இருக்கும். ஊட்டன் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேயாவது பள்ளமாக இருக்கும்ல, நான் கொண்டு போய் வண்டியை ஊட்ட வேண்டியதான். நீங்களே பாருங்கள் அதை எப்படி வண்டி வந்து சாக்கப் சார் பார்த்திங்கன்னா எப்படி துள்ளுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன், வேறு லெவலில் பார்த்திங்கன்னா துள்ளிக்கிட்டு இருக்கோம் வண்டி பாருங்கள் பார்த்திங்களா எப்படி துள்ளுதுன்னு. ஐயோ மரம் பார்த்திங்கன்னா உடையில் இருக்குது, மரத்தில் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா சக்கல் சார் செக் பண்ணலாம். ஒன்று ஒரே ஒரு பார்த்திங்கன்னா ஏரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வியூஸ் இருக்குது. ஆ ஓகே இந்த இதுதான் இதை பார்த்திங்கன்னா எப்படி அமைந்தி மேலே வந்து நீங்களே பார்ப்பீங்க. இது பாருங்கள் கீழே பாருங்கள் விழுந்துடக்கூடாது. ஓகே நீங்களே பாருங்கள் எப்படி அமைங்கி அது வந்து மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்களா, வேறு லெவல் இருக்குது சும்மையில் வேறு லெவல். ஓகே இப்போ நம்ம செக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஐஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வீல் பண்ணோம்ப்பா. நல்லா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஐஸ் சார் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னா அங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு இடம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சாரி இன்றைக்கின்னு வருது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே தான் போகிறோம். ஓகே ஸோ அந்த பொந்தில் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூந்து போயிடணும். ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு எனக்கே மறந்துட்டு சுற்று தான் நினைக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த வழியாக போயிருக்கலாம், இப்போ திரும்பி இந்த வழியாக வந்துட்டேன். ஓகே வந்து தான் வந்துட்டோம் பார்த்துக்கலாம். நான் சொன்னோம்ளா இந்த வழியாகவே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம் நம்மளா, நான் சுற்றி வந்துட்டேன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நின்று நான் பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டேன். ஓகே இந்த வழியாக பார்த்திங்கன்னா போய்க்கலாம். ஓகே போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன வீலிங் வேண்டாம் வேண்டாம், போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன வீலிங் அடித்தா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஸ்டெமிஸ் பண்ணணும் முடியாது, 100 மேலே ஸ்பீடை தாண்ட முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா போலீஸ் நிற்கிது அதனால தான். ஓகே ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்கி குற ஸ்பீடை குறைக்கணும். முன்னாடி போய் நம்ம என்னாலும் பண்ணலாம், ஆனால் பின்னாடி வச்சு பண்ணவே கூடாது. ஓகே பார்த்திங்கன்னா முன்னாடி போய்க்கலாம் ஏர்போர்ட்டு இங்கே இருக்க. ஓகே பார்த்திங்கன்னா வந்துடுச்சு ஏர்போர்ட். இதோ பார்த்திங்கன்னா ஐயையோ ஏர்போர்ட்டை பார்த்தனால ஆப்போசிட்டில் பார்க்கலே. ஓகே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வீல் தானே பார்த்துக்கலாம். ஸ்பீடாக போயிட்டு பார்த்திங்கன்னா பிரேக் மட்டும் தான் பிடிக்க போகிறோம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் காமிக்க வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே பாருங்கள் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீலு பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் காமிக்கும்போது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சுற்றுது. ஓகே இதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட பார்த்தீங்கன்னா திறமை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே போலீஸ் பார்த்தீங்கன்னா வரல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா டயருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ வந்து தேய்க்க போகிறோம். தேய்க்க பாருங்க இதாக பார்த்திங்கன்னா டயர் பார்த்திங்கன்னா தேய்க்கப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். எப்படி பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா பண்ணலாம். இதிலே பார்த்திங்கன்னா வீலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அடிக்கலாம். நான் வினா சொல்லி ஸ்பெஷலில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் போட்டு இதை பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டுருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேனலில் போய்ட்டு பாருங்கள் வினா சொல்லி ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை போட்டிருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் பண்ணுறது, சும்மா வேறு லெவலில் இருக்கும். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்ஸ் பண்ண போனால் நமக்கு பார்த்திங்கன்னா காசு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கூடும். அவ்வளோதான் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவார். இது பார்த்திங்கன்னா இந்த கேமோட பார்ட் 4 இது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இங்கே பார்த்தீங்களா கோடு, அது எப்படி வந்து விட்டு 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 பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த கீழே உள்ள கோடு எப்படி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே அதான். ஓகே வேறு ஆ இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் கைஸ். பார்ட் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேமை வந்து எப்படி ஹேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருங்க. அது இன்னும் பார்க்கலாம் நிறைய பேர், அதனால் எங்கள் சேனலுக்கு போய்ட்டு மறக்காமல் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் சேர்ந்து போம்டா, பை பை.